பச்சமஞ்சிக்காரனை கொண்டு போட்டோம், பச்சமஞ்சிக்காரனை கொண்டு போட்டோம். இந்த புண்ணமன் சங்கிறீங்களா, புண்ணமன் சங்கினா அந்த சங்கனை வந்து தீர்த்து கட்டிட்டு, சங்கனை தீர்த்து கட்டிட்டு நம்ம வந்து போய் சேர்ந்துருவோம். நம்மளும் போய் சேர்ந்துருவோமா? ஆமா. என்ன கரண்ட் ஆகுது, டிப் ஆகுது, டிப் ஆகுது. ஆமா, சார்பாக இங்கு காலிப்படையாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாகேசன் அவர்களுக்கு 10 செலவுகளை அன்பளிப்பாக வாரி வழங்குவார்கள். நம்மளுக்கு அம்பிடு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு இசை கொள்கையாக எல்லா பேருக்கும் நன்றி வணக்கம் தெரிவித்துக்கொள்ள, நன்றி வணக்கம். சரி வரட்டும் பாப்போம், வா பாப்போம். நீ போ வாழ பந்த செஞ்சு வந்தேன்.
வாய பாத்தீங்களா ஆச்ச குஞ்சா நாட்டா மீது துடிக்கிறது புட்ட காட்டி மிதிக்க பாரு செத்தும் அடங்கல தூக்கி செவத்துல தள்ளுங்க எவ்வளவு சம்பளம் சாமி வெட்ட வெட்ட சாய்த்து கொண்டு இருக்கும் ஒரு நாகமலை தோகமலை நாம சுத்து வீரமலை நெருஞ்சி புரிஞ்சு நெய்ப்பூலங்காடு
நாகலோக்க நடந்துட்டு கைலாசம் அவர்களுக்கு திருடுபட அச்சமல்லா சச்சமாம்பை கூப்பிட்ட மன்னம் குறிஞ்சி மன சோழில் சிறிதாக ஜலம் காணப்படுகின்ற அங்கே சென்றால் தண்ணீர் அறிந்து விட்டு வருவோம் சுவாமி. அடே வீர போகா சுவாமி, நாகமலை கோடமலை அழித்துட்டு கைலாசம் கோவிந்தாமலம் குறிஞ்சி மன சோழை அவர்களின் நகர்வான அச்சமல்லா சச்சமாம்பை நெருங்கி குறிஞ்சிமலை நெய்ப்புமான நாடகத்தில் அந்த வண்டி மர சோலையிலே சிறிதளவு சதம் காணப்படுகின்றே உண்மைதான். அங்கு சென்றால் தாகத்தை தீர்த்து வரலாம் என்று தெரிவிக்கின்றாய். உண்மைதான் சுவாமி. அப்படி என்றால் புறப்பட போகலாம். புறப்படுக்க செல்வோம்.
சாமி இதோ அந்த வள்ளிமலை சோழன் சேர்ந்து விட்டோம். உண்மைதான் சாமி. எனக்கு நீரை எடுத்து வந்து ஊற்ற வேண்டும். அப்படியே அகற்ற மாட்டோம். தாதத்தை தேய்க்க வேண்டும். அப்படியே அகற்ற சாமி. எடுத்து வரும் தண்ணீரை. அந்த சாமி சின்னவரே அடே பேர் போடா தண்ணீர் எடுத்து வந்து விட்டா தண்ணீர் அறந்து விட்டோம் சாமி தண்ணீர் அறந்து விட்டோம் அறக்க எனக்கு இப்போது தண்ணீர் தகம் தீர்ந்து விட்டது. தண்ணீர் தகம் தீர்ந்து விட்டதா சுவாமி? உண்மைதான். ஆஹா, இந்த வண்டிமர தோலையை பார்த்தா எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மைதான் சுவாமி. மயில்களும் குயில்களும் கூவிக்கொண்டிருக்கின்றன. உண்மைதான். தென்றல் காற்று வீசிக் கொண்டிருக்கின்றன. இந்த வண்டிமரத்தடியில் சற்று ஓய்வெடுத்து விட்டு பிறகு செல்வாரம் அந்த நெல்லூர் நாட்டு கோட்டை. அப்படி அகற்ற மாட்டவா? அகற்றும். வாருங்கள் வாருங்கள். தேவர்களே, அந்த நெல்லூர் ஆளக்கூடிய சங்கர் என்பவன் கூவண்டம் எல்லாம் குறிஞ்சிவன சோலையில் தண்ணீர் அறிந்து கிளப்பாறி இருக்கின்றார். அவருக்கு வயது 16, வாழ்வு 90 இன்றோட முடிந்துவிட்ட காரணத்தினால் வாழத்தண்ட வில்லாக விளைந்து மல்லி சரமாக தொடுத்து அன்னுடைய உயிரை தெய்வோகம் என்று சொல்லுங்கள். துடிபிடித்திருந்தால் எல்லோரும் நேருக்கு நேர் என்று உத்தரவு செய்திருக்க வேண்டும். சந்தானம்
மறுப்படாத நீங்க மறுப்படை செய்து விட்டு மறைந்து விட்டான் சென்றாலும் நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன் ஆகிட போக. Oh,
போகும் ஏறத்தில் மாயமாகவே மறைந்து விட்டான் போகாம் அத்தவா மாயமாக மறைந்த அரணொழியில் இருந்து அத்தவா என் உடம்பிலே ஒரு மனிதனை நாலு முழுவதும் தேடினாலும் அவன் உடம்பிலே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் ஏறிக்கொண்டே இருக்கிறதோ சுவாமி அதை போல என் உடம்பிலே கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் ஏறிக்கொண்டே இருக்கிறதா ஆதிரமோகா அத்தா நான் அத்தவா குழந்த வீரமலை காலகத்தில் என் உயிர் பிரியும் நிலையில் இருக்கின்றன ஆதிரமோகா சுவாமி நான் என்ன செய்வேன் இந்த வார்த்தையை கூறிக்கொண்டிருக்கின்றாய் சொன்னவரே வீரமோகா அத்தவா என்னுடைய அண்ணனோ வெள்ளாமலத்தோர் சத்தியம் சென்றிருக்கிறார் அல்லவா உங்களிடம் சுவாமி அவன் அண்ணவர் வருவதை அத்தவா உத்தமியா தங்கைக்கு ஆகிலாடா எனக்கு கைமயக்கம் ஆகிலாடா
சென்று கோணாடு 34 போருக்கு சென்றது. அத்தாவும் பாட்டு படித்து விட்டார்கள், சாமி சின்னாண்டவரும் பாட்டு படித்து விட்டார்கள். நான் ஒருவர் மட்டும் தன்ன தனியாக புலம்பிக் கொண்டது என்ன செய்த ஆண்டவா? சத்தியம் சென்றபடி ஆண்டவர் வந்து நெல்லிமலை நாட்டு கோட்டையில் ஒருவருமே காணவில்லையே, என்னடா செய்து கொண்டிருந்தால் என்று கேட்டால் என்ன சொல்வது ஆண்டவா? கரை கண்டு பிள்ளையார் ஆகி விழா கோ
இந்த புறமுகத்து பொன்னாண்டவர் எப்பொழுது இந்த எதிர் தண்ணீரிலே நீந்தி கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறேன். வெளியே முக்கிய உடனே உரிய மூடாக போட்டுவிட்டு மேனாடு போய் செல்வ கல்யாணம் அளிக்க வேண்டும். பார்க்கிறேன் பொன்னாண்டவரை. ரொம்ப தூரத்துல சலப்படாமல் சத்தம் கேட்கிறா, சத்தம் கேட்கிறது. வெளியில முட்டை ஒரே ஓடுத. Yeah.